புதுவை மாநிலத்தில் தேங்காய்திட்டு என்ற கிராமத்தில் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர் ஏ கோவிந்தசாமி. இவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பின்னர் உழவர் உழைப்பாளர் கட்சியில் ராமசாமி படையாட்சியுடன் பணியாற்றி ராஜாஜி அவர்களது சூழ்ச்சி காரணமாக தனியே பிரிந்து வந்து உழவர் கட்சி என்று ஆரம்பித்து 1954 இவர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த உதயசூரியன் சின்னத்தில் பேரறிஞர் அண்ணா கேட்டுக்கொண்டதன்படி திமுகவை சேர்ந்தோருக்கும் உதயசூரியன் சின்னத்தை பயன்படுத்தி 1954 உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வழிவகுத்து தந்தார். முதன் முதலில் பொது தேர்தலை சந்திப்பது என்று திருச்சியில் நடந்த திமுக மாநில மாநாட்டில் முடிவெடுத்த போது உதயசூரியன் சின்னத்தை திமுகவின் சின்னமாக்கிட இசை வளைத்து தேர்தல் களம் கண்ட திமுக வேட்பாளர்களில் வெற்றி பெற்ற 15 ஏ கோவிந்தசாமி அவர்களும் ஒருவர். பின்னர் 1967 காங்கிரஸ் ஆட்சியை அகற்றி திமுக ஆட்சி பொறுப்பை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்ற போது அண்ணா அவர்களின் அமைச்சரவையில் வேளாண்மைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் ஏ கோவிந்தசாமி. காங்கிரஸ் கட்சியில் எளிமைக்கு உதாரணமாக கக்களை கூறுவது போன்று திமுகவில் தனது இறுதி காலம் வரை எளிமையாகவும் வறுமையிலும் வாழ்க்கை நடத்தியவர். வன்னிய இனத்தை சேர்ந்த இவர்தான் வன்னியர்களுக்கென்று முதன் முதலில் சங்கம் வைத்தவர். 1989 திமுகவில் சேரும் சி பொன்முடி அத்தேர்தலில் முரசொலி செல்வம் பரிந்துரையில் சட்டமன்ற வேட்பாளராகி வெற்றி பெறுகிறார். இவர் உடையார் வகுப்பை சேர்ந்தவர். 1991 நடைபெற்ற தேர்தலில் தோல்வியை சந்திக்கிறார். 1996 நடந்த பொது தேர்தல் சமயத்தில் திருச்சியில் நடந்த மாநில மாநாட்டுக்கு ஏ கோவிந்தசாமி அவர்களின் மகன் ஏ ஜி சம்பத் பெரும் கூட்டத்தை திரட்டி திமுக தலைவர் கலைஞரின் பாராட்டை பெற்றார். 1996 நடந்த தேர்தலில் ஏ ஜி சம்பத் சி பொன்முடி இருவருமே சட்டமன்ற உறுப்பினராகின்றனர். ஆனால் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்முடி நியமிக்கப்பட்டதும் வன்னியர் எதிர்ப்பு அரசியலை மின்னல் ராஜா மற்றும் ஆதிசங்கர் என்பவர்களை வைத்துக் கொண்டு அரங்கேற்ற ராமதாசின் வன்னியர் சங்கம் பாமக என்ற கட்சியாக வலம் வர வகிழ்வகுத்தவர் பொன்முடி. பொன்முடியின் அரசியலில் வெறுத்து திமுகவின் முன்னணி தலைவரான ஏ கோவிந்தசாமி அவர்களின் மகன் ஏ ஜி சம்பத் திமுகவில் இருந்து விலகி தேமுதிகவில் இணைந்தார். பாமகவுக்கு நிகராக வாக்கு வங்கியை தேமுதிக பெற்றிட உதவியாக முகையூர் ஏ ஜி சம்பத் இருக்க திமுக தலைவர் கலைஞர் வியூகத்தால் மீண்டும் திமுகவில் இணைக்கப்பட்டவருக்கு உரிய மரியாதை பொன்முடியால் தரவிடவில்லை என்று திமுகவை சேர்ந்த வன்னியர்களிடம் கருத்து நிலவியது. அதை உணர்ந்த தற்போதைய திமுக தலைவர் ஸ்டாலின் சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மறைந்த ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று வாக்குறுதி அளித்ததும் 4 முன்பு நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறேன். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், இதே மாவட்டத்தில் வன்னியரினத்திற்காக குரல் கொடுத்து பாடுபட்டு மறைந்த மதிப்பிற்குரிய ஏஜி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஏ கோவிந்தசாமி அவர்கள், அவருக்கு மணிமண்டபத்தை கழக ஆட்சி வந்தவுடன் முதல் வேலையாக அமைப்போம் என்ற அந்த உறுதிமொழியை நான் தந்திருக்கிறேன். ஏ ஜி சம்பத் குடும்பத்துடன் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்து இடைத்தேர்தல் பணியிலும் தன் ஆதரவாளர்களை களமிறக்கியுள்ளார். பொன்முடியின் வன்னியருக்கு எதிரான அணுகுமுறை முடிவு பெறாவிட்டால் மீண்டும் பொன்முடியால் பாமக மீண்டும் துளர்வதை தடுக்க முடியாது என்று பழைய தென்னார்காடு மாவட்ட உடன்பிறப்புகள் உரக்க சொல்கின்றன. குயிக் லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷ்.